ஹாய் தேர், வெல்கம் யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆனது டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது முன்னதாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் என்ன தான் இருந்தாலும் அவங்க வழக்கம் போல் அந்த 10 நாட்கள் என்றதை கடைபிடிப்பாங்க. அதேமாரி இந்த வாட்டியும் ஜூலை 3ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் ஆனது வெளியாகிடும். இன்றைக்கி ஜூலை 2 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆனது வெளியிட்டிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜூலை 3ஆம் தேதி நாளைக்கு ஆல் டிக்கெட் ஆனது வெளியிட்டுருவாங்க. அந்த 10 நாட்கள் இடைவேளை ஆல் டிக்கெட்டுக்கும் எக்ஸாமுக்கும் வந்து அந்த 10 நாட்கள் இடைவேளையானது கரெக்டாக வந்து எப்பவும் போல் இந்த வாட்டி மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் வந்துட்டு நாளைக்கு ஜூலை 3ஆம் தேதி ரைட் சைடில் இங்கே டவுன்லோட் ஆல் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்துடுவீங்க, லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு வந்துடுவீங்க. இங்கே டவுன்லோட் ஆல் டிக்கெட்னு இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணால் இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆல் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு காமிக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாளைக்கும் நம்ம வீடியோ எடுத்து போகிறோம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத. இப்போ நீங்கள் வெப்சைட்டில் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல குரூப் 1க்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். இங்கே வரீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் ஐடி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 1, குரூப் 2. குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆனது இல்லை, எட் டு பி ஜென்ரேட்டட் அப்படின்னு இருக்கும். குரூப் 1க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆனது விட்டுட்டாங்க அப்படின்னும் போது கட்டாயமாக நாளைக்கு ஆல் டிக்கெட் ஆனது வெளியிட்டுருவாங்க. உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் வேணால், எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எக்ஸாம் கேன்சல் அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா எதுவும் பேசுறதுக்கு அதில். ஸோ அதெல்லாம் வந்து எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஆல் டிக்கெட் ஆனது கட்டாயமாக நாளைக்கும் வெளியிட்டுருவாங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஆனது ஜூலை 13ஆம் தேதி இருக்கும். ஸோ கட்டாயமாக நீங்கள் படித்ததை ஒரு வாட்டி நல்லா படிச்சுருங்க. 10 நாட்கள் டைம் இருக்குது, ஒரு வாட்டி படித்ததை நல்லா பார்த்துருங்க. மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எதனா போடலை அப்படின்னும் போது கட்டாயமாக போட்டு பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆக வாய்ப்புகளானது இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது நீங்கள் சிலபஸில் ஒரு வாட்டி மேக்ஸ் பாருங்கள். அதில் கடைசியாக வந்து ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப லாஜிக்காக வந்து கேட்குறாங்க. அந்தமாரி லாஜிக்கில் கேள்வி வரும் அப்படின்றது நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த சமயத்தில் வந்து ஓகே இது இந்த லாஜிக் கொஸ்டின் அப்படின்றது உங்களுக்கு மைண்டுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அந்தமாரிலாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாமே கவனமாக பார்த்துட்டு போங்க. படித்ததை விட்டுறாதீங்க, ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. அப்படி இல்லைனா நீங்கள் படித்தது உங்களுக்கு மறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கடைசியாக ஒரு வாட்டி பார்க்கல, லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் நீங்கள் பார்க்கல அப்படின்னும் போது கொஞ்சம் மறப்பதற்கான வாய்ப்புகளானது இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு எப்படி ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.